ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இதை விட அருமையாக குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாக ஒரு சிக்கன் கறி செய்யவே முடியாது வாங்காது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மதம் மாதம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சாதம் தோசை சப்பாத்திக்கெலாம் அருமையாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா அது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க வெள்ளைப்பூண்டு இஞ்சி தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயத்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சத்துக்குங்க அடுத்து சிக்கன் மசாலா இருந்தால் ஒரு ஸ்பூன் சத்துக்குங்க சேத்து இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த மாதிரி நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணுங்கள் எண்ணெய் சூடானதும் ஸ்பைசியஸ் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துட்டு ரைட்டாக வறுத்துக்குங்க அடுத்து ஜீரகம் பெரும் ஜீரகம் இதையும் சேர்த்துக்குங்க இதையும் ரைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரைட்டாக வறுத்துட்ருக்குங்க அடுத்து மெயின் ஐட்டம் ஒரு கிலோ சிக்கனை வாங்கி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இந்த கவிச்சி வாசம் போகிறதுக்காண்டி வேச தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த எண்ணெயில் லைட்டாக பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள தண்ணியெலாம் இறங்கி வரும் அதுக்காக அதனால் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு வேக விடுவோம் இந்த மாதிரி வே மூடி போட்டு வேக விடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் பாருங்கள் அதில் உள்ள தண்ணியை இறங்கி வந்திருக்கு சிக்கனோடய கலரும் கொஞ்சம் மாறி இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த விழுதை வந்து அப்படியே கையால் எடுத்து எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மிக்ச கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் அரைச்சி சேர்த்துட்டு இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு உப்பும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காண்டி காண்டி மூணு பச்சை மிளகா ரெண்டாக்கீரி சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு இருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு சைடில் சூப்பராக வந்துடுச்சு நல்லா மனமும் ஃபெண்டாஸ்டிக்காக இருக்குது குயிக்காக செஞ்சலாம் கடைசியாக கொஞ்சோண்டு ஃப்ளேவர் காண்டி பெப்பர் பிடிச்ச சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டிங்கன்னா ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு சிக்கன் கறி இதே மாதிரி செஞ்சிங்கன்னா குயிக்காக செஞ்சலாம் ஈஸியாக செஞ்சலாம் இந்த மாதிரி யாருமே ஃபாஸ்ட்டாக செய்ய முடியாது அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சோன்னா நம்ம சேனல் மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்